Hello friends, welcome to Spicy Food Lover. இன்னைக்கு நம்மளோட YouTube சேனல்ல டேஸ்டியான ரவை அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். எப்பவுமே ரவையை வச்சு உப்புமா கிச்சடி அது போல செய்வோம். இது போல அடையா செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், டிஃப்ரெண்டாவும் இருக்கும். அடை பாருங்க, நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தானே அடுத்தடுத்தா போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ரவை அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரவை அடை செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ ரவை எடுத்திருக்கேன். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற அளவு இருக்கும். இப்போ அடைக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். ஒரு பெரிய கேரட் எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய கேப்சிகம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேங்காய் 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன் துருவினது. 2 பச்சை மிளகாய், தயிர் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நம்ம ரவையை வறுத்து எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு வாணல் வச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். ரவை நல்லா சூடாகி கலர் சேஞ்ச் ஆகும் லைட்டாக, அந்தளவு வறுத்துக்கலாம். ரவையை வறுக்கும்போது நல்ல ஒரு வாசனை வரும். இந்த வாசனை தான் பார்த்தீங்கன்னா ரவைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா ரவையை வறுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. தொட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஹீட்டு, நம்மளுடைய தொட முடியாத அளவு சூடாக இருக்கும். அந்தளவு போதும், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதை நம்ம இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். வறுத்த ரவையை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இதில் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரவை ஊறுறதுக்காக தான் தண்ணி சேர்க்குறோம். அளவாக சேர்க்கணும்னா அளவு அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த ரவை நல்லா சூடாக இருக்கிறதுனால தேவையான தண்ணி அதுவே இழுத்துக்கும். எனக்கு கரெக்டாக 1/2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ ரவைக்கு 1/2 லிட்டர் ஆயிருக்கு. இது நம்ம 10 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுடலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ரவை நல்லா ஊறி கொஞ்சம் கெட்டியாகிடும். மூடி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஊற வச்சுருக்க ரவை எப்படி ஊறி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், ஊற வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி இருந்தது, இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆனியன் எல்லாம் சேர்த்துடலாம். துருவினை கேரட் 1 கப், பொடியான இருக்கிற கேப்சிகம், பொடியான இருக்கிற ஆனியன், பச்சை மிளகாய் 2 பொடியான இருக்கிருக்கேன், தேங்காய் துருவினது, தயிர் 3 ஸ்பூன். அடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம், டின்னராகவும் செய்யலாம். இன்றைக்கி நான் டின்னராக செஞ்சிட்ருக்கேன். இப்போ நம்ம அடையாக தட்டிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் தோசைக்கல்லையும் சுட்டுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடை தட்டிடலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் ஓரளவு மீடியம் சைஸில் தட்டிக்கோங்க. நீங்கள் கரண்டியால் லைட்டாக அமுத்தி விடும்போது அடை மாவு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். மாவு அந்தளவுக்கு கொஞ்சம் தலை தலைன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, கெட்டியாக இல்லாமல். நம்ம தேவையான அளவு நம்மளே தண்ணி சேர்த்துக்கலாம். இந்தளவு தான் சேர்க்கணும்னு இல்லை, லைட்டாக தட்டி விட்டுருங்க. உரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அடை வேகட்டும். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. மெதுவாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம்.
நான்ஸ்டிக்னால ஒட்டாம அப்படியே ரொட்டேட் ஆகுது. பாருங்க நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. நான்ஸ்டிக்கில் பெரும்பாலும் நீங்கள் மரக்கரண்டியே யூஸ் பண்ணுங்கள், அதோட கரண்டி கொடுத்தாலும் அது அந்தளவு செட் ஆகாது. மரக்கரண்டி தான் பெஸ்ட்டு. இந்த சைடும் உரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. மொறுமொறுன்னு வரும் உரத்தில் எண்ணெய் விட்டுனா. அடை நல்லா வெந்துடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம அடையை எடுத்துடலாம். நம்மளுடைய ரவை அடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்த அடையை தட்டிடலாம். இதே மாதிரியே ஒரு 1.5 கரண்டி அளவு மாவு எடுத்துக்கோங்க. மெதுவாக தட்டினிங்கன்னா நல்லா ரவுண்டாக அடை வந்துடும். இப்போ இதே மாதிரியே உரம் ஃபுல்லாக நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அடையோட உரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளுடைய டேஸ்டி அண்ட் எம்மியான ரவை அடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சத்தான அடை. இதில் கேரட் கேப்சிகம்லாம் சேர்த்துருக்கேன். அடைக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வித் கார சட்னி வச்சுருக்கேன். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அடையும் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உப்புமா கிச்சடிக்கு பதிலாக இந்த மாதிரி ரவை அடை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.